தற்போது அமல்படுத்தப்பட்டிருக்கும் முழு அளவிலான நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிகேபி காலகட்டத்தில் சிறு தொழில் நடத்துனர்கள் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். அதில் பூக்கடை வியாபாரிகளும் விதிவிலக்கல்ல. பூ வியாபாரத்திற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருக்கும் வேளையில் இதனை முதன்மை தொழிலாக கொண்டுள்ள வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருப்பதால் பூ விற்பனைக்கு அனுமதி தர அரசாங்கம் முயற்சிக்க வேண்டுமென்று பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கோவிட் நோயின் தாக்கத்தால் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நாடு முழுவதும் முதலாவது பிகேபி அமல்படுத்தப்பட்ட போதே மிகச்சிறிய லாபத்தில் பூ கடைகள் செயல்பட்டு வந்தன. இதற்கிடையில் மது விற்பனை செய்ய அனுமதி தந்துள்ள அரசாங்கம் பூ கடைகளுக்கு மட்டும் அனுமதி தர மறுத்திருப்பது ஏன் என்று பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. பூக்கடைகளில் ஒரே நேரத்தில் அதிகமானோர் கூடுவதற்கு சாத்தியமில்லை. செயல்பாட்டு தர விதிமுறை எஸ்ஓபியை பின்பற்றி பூக்கடையை செயல்பட அரசாங்கம் அனுமதி வழங்க முன்வர வேண்டுமென்றும் அரசாங்கத்தின் இந்த முயற்சி பூ வியாபாரிகளின் தினசரி வருமானம் ஓரளவு சீரடைய வகை செய்யும் என்றும் பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் கூறுகிறது. இதனிடையே இந்த பிகேபி காலகட்டத்தில் பூக்கடைகளுக்கு அனுமதி வழங்கப்படாமல் இருப்பது வேதனை அளிப்பதாகவும் தினசரி வாழ்க்கை நகர்த்துவதற்கே மிகப்பெரிய போராட்டமாக இருப்பதாகவும் பூ வியாபாரிகளில் சிலர் பர்னாமாவிடம் தெரிவித்தனர். கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக வியாபாரத்தில் பெருமளவில் லாபம் கிடைக்காத நிலையில் கடைகளுக்கு வாடகை செலுத்துவதில் சிரமத்தை எதிர்நோக்கி வருவதாக பூ வியாபாரிகளில் சிலர் தங்களது மன வேதனையை வெளிப்படுத்தினர். பூக்கடை திறக்காம எனக்கும் கஷ்டமா இருக்குது. அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு பூக்கடை திறக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தா நல்லது. எவ்வளவு நாளைக்கு வீட்லயே இருக்கிறது, செலவுக்கும் காசு வேணும். கோயிலும் திறக்காம இருக்கிறது கஷ்டமா இருக்குது. கோயிலும் திறந்தா கொஞ்சம் நல்ல வியாபாரம் இருக்கும் எங்களுக்கு. பார்த்து அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு குடும்பமே வந்து இந்த பூக்கடையை நம்பி தான் வந்து வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்கோம். அப்பாவும் இன்றைய நோயாளி, அம்மா நானே தான் ஃபுல்லாக இப்போ நாங்கள் வந்து கடையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஃபேமிலிக்கே, ஒரு மொத்த குடும்பத்துக்குமே இந்த பூக்கடை வருமானம் மட்டும்தான். ஸோ இப்போ நாங்கள் இது பூக்கடை திறக்கறதுனால கடை வாடகை இது எல்லாமே நாங்கள் கட்டி தான் ஆகணும். இப்போ நாங்கள் இந்த கடையை நம்பி தான் குழம்பு நடத்திக்கிட்டு இருக்கோம், நானும் என் பிள்ளைங்களும். அரசாங்கம் வந்து கடையை மூட சொல்லியிருக்காங்க. கடையை எஸ்ஓபி இது நாங்களும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு கடையை திறக்க சொல்லி அரசாங்கம் உத்தரவு கொடுக்கணும். இதை நம்பி தான் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். வாடகைலாம் கடை வாடகைலாம் கட்டணும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அரசாங்கம் முன்வந்து கடைகளை திறக்க அனுமதி வழங்கினால் எஸ்ஓபியை பின்பற்றி பாதுகாப்பான முறையில் வியாபாரத்தை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர்.